நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பயன்படுத்தி பத்து நாள் இருபது நாள்லேயே குணமாயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னீங்க இல்லையா வயன் பண்ணுற ஒரு அக்கா கூட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கி பயன்படுத்தினா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் வருது அப்படின்னா இந்த ஆயிலு ஸோ அம்மா வந்துட்டு இருபது நாள்லேயே வந்து எனக்கு சரியாயிடுச்சு பெயின் இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் நான் எது அப்புறமா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு மாதம் ஆச்சு பெயின் எதுவும் இல்லை நார்மலாக இருக்குது எனக்கு வர்றப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ அது கெட்டு போகாத ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் இது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சிட்ரஸ் பழங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிட்ரஸ் பழங்கள் வந்து ஒரு லெமன் இந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வெரிக்கோஸ் வைன் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொஞ்சம் அப்படியே நீர்க்க செய்யும் கொஞ்சம் லிக்யூட் பண்ணும் திக்காக இருந்தால் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்படி ஆகும்போது அந்த ரத்தம் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் கீழே போயிட்டு மறுபடியும் கால் பாதங்களுக்கு கீழே போயிட்டு வந்து மேலே வரும்போது ஹார்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து போகும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு வேறு வரதுலேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் நலமுடன் வாழ்வோம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சூழல் அதாவது நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்க அடிக்கடி கிச்சனில் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் நின்றுட்டு வேலை செய்யக்கூடியவங்க நடக்கிறவங்க ரொம்ப நடந்து வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால்களில் வந்து நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும் பச்சை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பச்சை நறுமுங்கிற இந்த வெரிகோஸ் வெயின் எப்படி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட்ஸு வந்து கீழே வந்துட்டு திரும்பும் காலில் இருந்து தலைக்கு போகிறதுக்கு ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு டைமிங் எடுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறப்போ நம்ம பாடி வந்து தொடர்ந்து கீழே இருக்குது நம்மளுடைய கால் தொடர்ந்து கீழே அளவே இருக்குது ஸோ அதை வந்து மூமெண்ட்டை கொடுக்காமல் விட்டோம்னா அதுக்கு அசைவு கொடுக்காமல் விட்டாவே அதிகமாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தோடைய உந்துதல் வந்து மேலே வரதில்லை அப்படி மேலே வராதனால அங்கே சூடே சூடாகுது அந்த சூடாகும்போது அந்த இரத்த குழாய்களில் வந்து அப்படியே லைட்டாக விரிவடையும் அந்த விரிவடைந்து அப்படியே நெளிவு ஏற்படும் அப்போது அங்கே கழிவுகள் வந்து ரத்த கழிவுகள் வந்து தங்க ஆரம்பிக்கும் இப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படியே இருக்க நமக்கு தெரியாது ஓ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு வேலை செய்கிறதுக்கு புதுசாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னோடனே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு கால்வழி பயங்கரமாக இருக்கும் உடனே போயிட்டு ஒரு சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு காலுக்கு வந்து நல்லா மூழ்கடிச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறதில்ல அப்போ அந்த ரத்த ஓட்டம் சீராகும் இப்போது இது வந்து கொஞ்ச நாள் போக போக அப்படியே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கு கட்டுப்படாது அப்போ அங்கங்கே வந்து நரம்பு சுருண்டு அங்கே கழிவுகள் தங்கி இருக்கும் இந்த கழிவுகள் தங்க தங்க பெயின் ஓவராக எடுக்க ஆரம்பிச்சிடும் துணி ஐன் பண்ணுற ஒரு அம்மா கூட வாங்கி அதை பயன்படுத்தியிருந்தாங்க அதுக்கு ஞாபகம் வந்தது அதனால் சொல்லிடுறேன் ஸோ இங்கே பெயின் வந்து அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த இடத்துக்கு பல்ஜிங் ஓவர் ஆகும் ரத்த குழாயில் வந்து வெடிச்சு செதற அளவுக்கு ஆகும் ஸோ அந்த வெடிச்சு செதற அளவுக்கு ஆகும்போது டாக்டர்ஸே பார்த்துட்டு சர்ஜரி பண்ணணும் அதை வந்து கிழித்து நீங்கள் வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஸோ இந்த இந்தளவுக்கு ஒரு உச்சத்தை நோக்கி இந்த ஒரு வெரிக்கோஸ்வெயின்ற பிரச்சனை வந்து ட்ராவல் ஆகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்ஜரின்னு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு அவசரத்துக்கு எந்திரிச்சி போகிறது வர்றதுங்கிறது வந்து முடியாத ஒரு காரியமாக போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வெரிக்கோஸ் வெயினை குணப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது என்ன உணவு பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாவே மேக்ஸிமம் நீங்கள் அதிலேருந்து பாதுகாக்கப்பட முடியும் இப்போ நம்ம ஓரளவுக்கு வெரிகோஸ் வெயின் ஏன் வருது எப்படி அது உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து இதை வந்து குணப்படுத்துவதற்கான ஒரு உணவு பழக்கங்கள் நம்மளுடைய காலங்களில் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வெரிக்கோஸ் ஒயின் வந்ததுக்கப்புறமோ இல்லை வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் சிட்ரஸ் பழங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிட்ரஸ் பழங்கள் வந்து ஒரு லெமன் இந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வெரிக்கோஸ் வெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொஞ்சம் அப்படியே நீர்க்க செய்யும் கொஞ்சம் லிக்யூட் பண்ணும் திக்காக இருந்தால் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்படி ஆகும்போது அந்த ரத்தம் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் கீழே போயிட்டு மறுபடியும் கால் பாதங்களுக்கு கீழே போயிட்டு மறுபடியும் வந்து மேலே வரும்போது ஹார்ட்டுக்கு வரும்போது என்ன என்னாகுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து போகும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு வெரிக்குவஸ் வேறு வரதுலேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் சப்போஸ் வந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தினாலுமே நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஸோ அதை தாண்டி நீங்கள் அதிகமாக கால்களுக்கு சூடாகிற மாதிரியான எந்த விஷயங்களையும் நீங்கள் கொடுக்காதீங்க ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா சப்போஸ் அப்பப்போ மசாஜ் பண்ணி விடுங்க கால்களுக்கு அழுத்தம் கொடுங்க ஸோ எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிங்கன்னா குளிர்ச்சி ஓட்டப்படும் ஸோ நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஹீட் ஆகும் ஹீட் ஆச்சுன்னா அங்கே வந்து அது ஒரு மாதிரி ரத்த குழாய்கள்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி இதாகிடும் பல்ஜிங் ஆகி அப்படியே வெறச்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் அப்பப்போ ஸோ ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சுடுதண்ணி ஒத்தனம் கொடுங்க அதுதான் எப்போவுமே வந்து கான்செப்டே ஸோ எப்போ ஒரு விஷயத்த மசாஜ் பண்ணாலும் அந்த இடத்துல சுடுதண்ணியில் ஒத்திரம் கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து ஊடுருவும் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஸோ பெயினும் அங்கே குறையும் சரிங்களா ஸோ அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான எசென்சியல் ஆயில் இருக்குது ஸோ இதுதான் நான் வந்து காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எசென்சியல் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸோ வெரிக்கோஸ் வைன்காக நான் இப்போ வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அது பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பயன்படுத்தி பத்து நாள் இருபது நாள்லேயே குணமாயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னீங்க இல்லையா வயன் பண்ணுற ஒரு அக்கா கூட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கி பயன்படுத்தினா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் வருது அப்படின்னா இந்த ஆயில் ஸோ அம்மா வந்துட்டு இருபது நாள்லேயே வந்து எனக்கு சரியாயிடுச்சு பெயின் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் நான் எது அப்புறமா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் மாதம் ஆச்சு பெயின் எதுவும் இல்லை நார்மலாக இருக்குது எனக்கு வர்றப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ அது கெட்டு போகாத ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் இது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்துல பயன்படுத்தணும் ஒன்று வந்து இன்டேக் பண்ணணும் இன்னொன்று அப்ளே பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுடைய வெரிகோஸ் வெயின் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக குணமாகணும் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்திக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெரிக்கோஸ் வெயினை தவிர்க்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள் ஸோ நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்னா அப்போது அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் காலையிலையும் பண்ணுங்கள் சாயந்தரம் பண்ணுங்கள் வீட்டுக்கு போனோடனே அதுக்கு மசாஜ் பண்ணுங்கள் ஆயில் கொடுங்க சுடுதண்ணி ஓத்திரம் கொடுங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுடைய வேலை நின்றுட்டு தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிங்க பாருங்கள் ஒரு சிலருக்கு கால்களில் இருக்கும் ஒரு சிலருக்கு தொடைகளில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருங்க நிச்சயமாக குணமாகும் இதை வாங்கி பயன்படுத்தி பார்த்த எல்லாருமே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நலமுடன் இருக்க முடியும் நன்றி